அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் எல்லாரையும் தொடும்பா, ஆணு பெண்ணே கிடையாதுப்பா எனக்கு, எல்லாரும் எனக்கு ஒன்று தான். நான் பெண்ணு வர, ஆணு வர, தாண்டு வர, உயர்ந்த வர, நான் எப்பவுமே நினச்சது கிடையாது. முகப்பேர்லேருந்து வரேன். சரி, ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் ஆல்ரெடி பதில் சொல்லியிருப்பீங்க, நான் அது கேட்டிருக்க மாட்டேன். சரி, இப்போ ஆன்மீகத்தில் பக்தி வழியிலெல்லாம் போனால் காவி கூட தான் கொடுத்தணுன்றாங்க, நம்ம ஏன் வெள்ளை கூட கொடுத்துருக்கேன்? இது முட்டாளங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆன்மீகத்தில் போனோன்னா, நீ பக்தியில் போனோன்னா கரை போட்ட வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி இல்லை பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு போகலாம். காவி கட்டினா கசாய ஆடைன்னு பேர் இருக்குது. கசாய ஆடை யாருக்குன்னு சொன்னால் சன்னியாசம் போகிறாம்பார். இப்போ காஞ்சி பெரியவர் கசாய ஆடை கட்டியிருப்பார், அவர் சன்னியாசம் வந்துட்டார். அவர் குடும்பம், குழந்தை, குட்டி, சொந்த பந்தம் கிடையாது. அந்த மாதிரி சன்னியாசம் போகிறவன் கசாய ஆடை கட்டணும். இப்போ ராகவாந்தர் படம் பார்த்தியா, அவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வெள்ளை வேஷ்டி கட்டினுப்பார். போய் சன்னியாச உபதேசம் வாங்கினோன்னா காவி உடை கட்டின்னு போவார் இல்லை. அப்போது வீட்டை விட்டு நீ வெளியேறணுன்னா தான் காவி உடை கட்டணும். இப்போ அது ஒரு ஸ்டைலாக மாறி போச்சு. டீ கடையில் கருவன் காவி கட்டிங்கிறோம், சமையல்காரன் ஆ சமையல்காரன் காவி கட்டிங்கிறோம், மதிப்பெல்லாம் சும்மா போ வீட்டில் போகிறவன் காவி கட்டிக்கிறோம். ஆனால் காவி எதுக்குன்னு அர்த்தம் தெரியாத கட்டிக்கினுக்கிறவனுக்கும் அர்த்தம் தெரியாத சொல்லினுக்கிறக்கும் நான் என்னப்பா பண்ணுறது சொல்லுங்க. அப்புறம் இந்த பெருமாளுனா மஞ்சள் கலர் கட்டணும், முருகன்னா பச்சை கலர் கட்டணும். ஆமாம், அவங்க என்னென்ன மில்லு வச்சுங்கிறாங்க. அவங்க அவங்க மேலே மேல் லோகத்தில் தரிமை நெய்கிறாங்க. அவர் பெருமாள் சொல்லிட்டு போப்பா எனக்கு பச்சை வயசு கட்டி செய்து கொடுத்துருப்பா, முருகர் சொல்கிற காவி செய்து கொடுப்பா. அந்த பொம்பளை போகுது, அந்த மகாகாலின்னு ஒன்று சொல்கிறாங்கள, அது பட்டு போடுவேன், நல்ல சிவப்பு கலர் போட்டு. ஏன்ப்பா, மனுஷனுடைய கற்பனைப்பா இது. மனசை சுத்தம் பண்ணுறான்னு சொல்கிறான், துணியில் என்ன ஆகுது? இன்றைக்கி காவி கட்டிங்கிற தூக்கி விசிறி போட்டு போகிறேன், நாளைக்கு கீஞ்சி போச்சுன்னா இல்லை. அப்புறம் அந்த சா அது என்ன முருகர் கொடுத்துடுவியா? முருகர் வீட்டில் படம் வச்சுக்கிறீங்கள, படம் வச்சுக்கினு இந்து மதத்தில் கும்பிட்டுக்கினேப்பான், திடீர்னு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டுருப்பான். அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறியிருப்பான். உடனே இந்த ஃபோட்டோலாம் எடுத்து எங்கே மத்தையில் வச்சுருப்பான். அப்போ இந்த சாமி செத்து போச்சு, இவ்வளோ நாள் இந்த சாமி காப்பாற்றல, இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க ஆத்தால எல்லாம் காப்பாற்றலையா? இனிமேல் தான் அந்த புது சாமி வந்து காப்பாற்ற போதா? இல்லை நம்ம வீட்டிலே போ ஃபோட்டோ வச்சுக்கின்னு பெரிய பூஜைலாம் போடுவோம. அந்த கண்ணாடி ஓஞ்சி போய் அது மழை தண்ணி போட்டு அந்த பேப்பரை கிழிஞ்சி போச்சுன்னு அது குப்பியில் போடுவோம். அப்போ சாமி எதுவும் குப்பியில் போடுவியா? எப்படி நியாயம் இது? கோயில் எடுத்து வச்சுருவேன். கோயில் கிழிஞ்சி போன பிறகு கோயில் இல்லைங்க, இப்போ குப்பியில தான் போடுவேன். இது கடவுள் படத்தில் இல்லை, கடவுள் துணியில் இல்லை, கடவுள் மனசில் இருக்கிறான். அந்த மனசை சீர்படுத்தி அதை அறிய கற்றுக்குங்க, அதுதான் கடவுள் வழிபாடு. அப்படி பார்த்தா வெள்ளை கலர்ன்றது வெள்ளைன்றதுனால கடவுள் ஒன்றும் வெள்ளை தறி போட்டுக்கணும் இல்லை. வெள்ளை கட்டுறது எதுக்குன்னா, கலர் கட்டினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம் தடுமாறும், வெள்ளை கட்டினா உனக்கு மனம் அவ்வளோ சீக்கிரம் தடுமாறாது. அதனால தான் வெள்ளை ஆடை கட்டுங்கன்றது. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, தேங்காய், பூவு, பழம், வெத்தலை, பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி எல்லாம் எத்தனை போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நிற்கிறங்க. எல்லாம் கடன் கடை ஒரு 500-600 ரூபா கடன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கின்னு கோயிலுக்கு போய் வரேன், கோயிலுக்கு போகிறேன் தெருப்புல்லாம் சொல்லிவிட்டு போய் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நின்று கிடக்குறீங்க. நீங்கள் தானே கும்பிட்ணும், வாங்கிட்டு போந்தேன் கடன் கடை வாங்கி வாங்கிட்டு போனீங்க. சாமி நீங்கள் கும்பிட்டிங்களா? நீங்கள் வாங்கிட்டு போந்த வச்சுன்னு ஐயர் சாமி கும்பிட்டுங்கிறாரு. இது என்னடா நியாயம் சொல்ல? நீ உன் மனசுக்கு என்ன தெரியுமா அது அது சொல்ல கும்பிட்டு வாயா? நீ என்னத்து கூலி கொடுத்து கும்பிட்டுன்னுக்குற? அது ஒரு தர்சன கூட தான் இல்லையா? அங்கே போனேன்னா தேங்காய் உடைப்பாங்க. இது யாருக்கு வாங்கிட்டு போகிற? சாமிக்கு வாங்கிட்டு போனேன். தேங்காய் உடச்சுன்னா சாமி பக்கம் தானே வைக்கணும், அது என்ன உன் பக்கம் வச்சுக்கிற? யோசித்தீங்களா? ஒரு நாள் நான் யோசித்தீங்களா? ஒரு ஐயரையாவது கேட்டிங்களா? இல்லை எந்த ஐயராவது பதில் சொன்னானா இதுக்கு?
சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காய் உடைச்சா சாமி பக்கம் வைக்கணும். சரி, ஐயர் ஊட்டுற அவருக்கு தெரியல பாவம், நீ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கிற, அதையும் உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் வைக்க மாட்டுற, சாமிக்கு ஓடதான் காட்டுற, இது என்னடா நியாயம் அது? எப்படிப்பா இல்லை உங்க பேச்சை கேட்டேன்னா பேச்சை கேட்டியா பச்சை கட்டின வெள்ள வச்சு இல்லையா அதனால கட்டி இல்லையா தோ விக்கிதப்பா சுசேந்திரம் போய்கிறியா போந்த இல்லையா அங்கே போனீங்கன்னா கோயிலுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு போனாலும் இது போட்டு கர கரெல்லாம் போட்டுன்னு போனீங்கன்னா இல்லைங்க வேஸ்ட் இல்லைங்கன்னா வாடகை இருக்குது பாரு அதை கட்டின்னு வாங்கணும் அப்போ தான் உள்ளே சேர்ப்பான். அது மாதிரி இதோ விற்கிதப்பா இங்கே 350 ரூபா கொத்தினா வேஸ்ட்டு டவுலும் கொடுக்க போகிறோம். அதனால் கடவுள் வந்து எதை விரும்புகிறான்னு பார்க்கணும். அதில் நல்லா அழகாக சொல்லுவார், இந்த தேங்காவை ஏண்டா உன் பக்கம் வச்சுக்கிற அப்படின்னா கடவுளுக்கு வெள்ளையாகுதுரா மனசு, உன் மனசு கருப்பாகுதுரா. ஆனால் உன் மனசு வெள்ளையாக இந்த தேங்காய் முடி மாதிரி ஆகணுண்டான், அதுக்காக அந்த தேங்காவை பார்த்துக்கினே இரு, சாமியே நீ தான் உனக்கு தான் வச்சுக்கிட்டு அது அப்படின்றான். அதனால் சொல்கிறான், அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை எக்காலம். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். அப்போது இந்த தேங்காய் உன் முடி மாதிரி உன் மனம் ஆகணும். அப்படி ஆனால் நீ கடவுளில் பாதிதான். தேங்காய் வைத்துன்னு போய் சாமிக்கு வைக்காத உனக்கு வச்சுட்டு ஓட்டை சாமிக்கு வச்சுட்டு ஏமாத்துறது இல்லை சாமியா, சாமி ஏமாத்தின்னு தானே கிறப்போ தெரிஞ்சுக்கோ. வெத்தலைன்னா காற்று, வெத்தலை பாக்கு நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் வைக்கிறீங்கப்பா சாமிக்கு, கூட கொஞ்சம் கோயில வச்சா வெத்தலை பாக்கு போட்டு நல்லா அடக்கி நிற்குமாப்பா 2 மணி நேரம் தமாசு. ஏன்னா அது எதுக்கு வைக்கிறேன்னு ஐயிருக்குன்னு தெரியல, எட்டு போனோன்னு சாமி இதெல்லாம் எதுக்கு வைக்கிறோன்னு அவன் இவனும் கேட்கலை அவனும் சொல்லலை. வெத்தலைன்னா காற்று, பூன்னா ஆகாயம், பழமன்னா மண், கற்பூரம்னா நெருப்பு, பாக்குன்னா தண்ணி இல்லையா. இது எல்லாம் 5 பஞ்சபூதத்தை கும்பிட்டுட்டு தேங்காவை மாதிரி ஆயிடணும். நான் உள்ளொன்று 5 பொருளையும் வச்சு தேங்காவும் உடைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு இப்போ டமாராட்சின்னு போகிறோம், சும்மா கூட போகிறதில்ல. ஏம்பா போ போ போய் உட்கார். அப்புறம் உங்களை பார்க்கலான்ட்டு முதல் தடவை நான் வந்தேன். நான் முதல் தடவை ஒரு தடவை வரும்போது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வண்டி எத்துன்னு வந்திருந்தேன் நான் இவரை பார்க்கலான்ட்டு யூடியூப்பில் பார்த்துருந்தேன், 1 வருஷமா 1.5 வருஷமா பார்த்துருந்தேன். சரி, வண்டி எத்துன்னு வந்திருந்தேன் மகப்பேர்லேருந்து அரண்வாயில் தான் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, ஞாயிற்றுக்கிழமை சமயத்தில் தான் வந்தேன் நான், முதல் அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வரவில்லை. வண்டி சீஸ் ஆகி நின்றுச்சு, என்னடா எதுவும் முதல் முதல் பார்க்க போகிறமே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு ஒரு குட்டியானியை பேசி வண்டி இது வண்டியில் ஏற்றினு எத்தனை போயிட்டு 2000 ரூபா செலவாயிடுச்சு. வீட்டில் போனோட சொன்ன இது மாதிரி சரி கூட எல்லாம் நல்லதுக்கு தான் நாங்கள் வீட்டில் ஏதோ நல்லதுன்ட்டு. அதுக்கு அர்த்த நாத்திக்காமையை சரி நம்ம இன்றைக்கா இப்போ நானும் வரேன் நாங்கள் வீட்லையும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அட்ரஸ் எப்படி இருக்குது இப்போ உள்ளே சொல்கிறாங்களே திருவள்ளூர்லன்ட்டு வந்து பார்க்கலான்ட்டு வந்தால் அட்ரஸ் கண்டுபிடிச்சுட்டு வந்தால் அன்றைக்கி பார்த்து தளம் போடுறாங்க ஐயா இருந்தார். இன்னும் ஒரு நாங்கள் அந்த வந்த அன்றைக்கி ஐயா இல்லை, கோயிலே மூடி இருந்தது வண்டி ரிப்பேர் ஆகும்போது. ஆனால் எதேச்சா பார்க்கலான்னு வரும்போது பார்த்தா ஐயா இருந்தார், வந்து அவர் கூடயே உக்காந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் கிளம்பி போனோம். இதில் என்ன தெரியுதுன்னா வர வைக்கணும்னு நான் நினச்சிருக்கேன், அன்றைக்கி வந்திருக்கிறேன் நான், அன்றைக்கி வர வராதே நான் இல்லை நீ வராதன்னு திரும்பி போன்னு சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டில் நிறைய உட்கார்ப்பா உட்கார்ப்பா வெளிநாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி என்னுடைய கனவுல வந்தீங்க சாமி, தலையை தொட்டு ஏதோ பண்ணுறீங்க சாமி. நிறைய இந்த ஹைதராபாத் பக்கம், இந்த சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து இங்கேருந்தெல்லாம் இந்த மாதிரி போனவங்க வரும். ஆனால் பாவம் அவங்க வர வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்க வரும்போது அடுத்த வருஷம் ஜனவரிக்கு மேலே வெளிநாட்டுக்கார் நிறைய வருவாங்க. அந்த வெளிநாட்டுக்காருக்கார் தான் அந்த 5 ரூம் உங்கள் கட்டின்னு அது ஆண்டவனாக இருக்கணும். மீதி வரும்போது இப்போ கூட ஒருத்தர் அன்னதானத்துக்கு டொனேஷனும் கட்டட டொனேஷன்னு 2 கவர் கொடுத்துக்கிறாரு, எவ்வளோன்னு தெரியாது, வாங்கி வச்சுருக்கிறேன். இது மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி நன்கொடை செய்யும்போது இது நம்ம செய்த நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே சாமி கும்பிட்றோம், அங்கே உட்காடுறோம், இழப்பாடுறோம். ஆனால் நம்மளை கட்டணும், யாரோ கட்டி வச்சது நமக்கு பயன்பெற்றது, நம்ம எதனா செய்து வச்சா அடுத்த ஜென்ரேஷனுக்கு பயன்படும்.
இதுதான்மா மனிதன், மற்ற மிருகங்கள் செய்ய முடியாது, மனிதன் செய்யக்கூடிய வேலை இது. ஆனால் அதுக்கு மனசு ஓணும், மனசு இருக்கிறவங்க செய்வான், மனசு இல்லாதவங்க செய்வான். இல்லை கோடீஸ்வரனா ஏழையான்றதே பிரச்சனையே இல்லை. ஏழைகள் கூட உதவி செய்வான், கோடீஸ்வரன் கூட உதவி செய்ய மாட்டான். அதனால் மனம் சீராக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது காலத்துக்கும் உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்திலேயே நிற்கும். அதுதான் முக்கியம், அதுதான் செய்துன்னுக்கிறேன். நன்றி.